ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. இரண்டு இரண்டு 2019 விளம்பி வருடம் தை மாதம் 19 தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. இரவு 11:08 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் போராடம். இன்றைய நாள் முழுவதுமே நட்சத்திரம் போராடம் தான். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருக சீரிஷம் திருவாதிரை. பிற தோஷங்களை எல்லாம் விளக்கக்கூடிய பிறதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வீர உணர்வும் தீர செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய கனா காணவும் இன்ப உலா செல்லவும் இனிமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தான அதாவது பாக்கியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, உலோகம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ள வங்க, சமையல் பாத்திர சம்பந்தப்பட்ட விற்பனை துறையில் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் கற்பனை செய்த வருமானங்களையும் வெகுமானங்களையும் சம்பாதிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே. அழகும் தெளிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. என்னதான் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பெண்களுக்கு மனோதைரியம் மிகுதியாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை ஏற்படும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனகதாரா சோஸ்திரம் படிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானைப்பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PY. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் தனகாரகன் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. சத்தமில்லாத வெற்றிகளையும் மொத்தமான தன வரவுகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கி தொகைகள் இன்றைய நாளில் பக்குவமாக வந்து சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் வைவஸ்வதாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IT. உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபு மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய தாத்பரியம் மிகுந்த நாளாகவே இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நன்மை தீமையை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XA.
குழந்தைத்தனமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். பெண்கள் சம்பந்தப்பட்டவங்க, அதாவது பெண்கள் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு பெருமைகளும் மிகுதியாகும். அதே சமயம் அரசியல் லாபங்களும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வ பிரார்த்தனைகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WM. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்த தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்து போன நண்பரும் சரிந்து போன தொழிலும் சகாயமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அதே செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தோடு அமர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய, அதாவது திருமண சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் மிகப்பெரிய தகுதிக்கு மீறிய வரன் அமையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்தல கொட்டுனாலும் அளந்து கொட்டு அப்படிங்கிற பழமொழியை ஓரளவு கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DC. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்க தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதய ஆசைகள் இனிமையாய் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறது தன வரவை அதிகப்படுத்தும். சுகஸ்தானத்தில் உபஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால நீங்கள் நீண்ட நாள் எடுத்த மருத்துவத்திற்கு மாபெரும் மகத்தான நன்மைகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை வழிபாட்டில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனக துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக கருதக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதியும் அமர்ந்து இருவருமே பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் விற்பனை பிரதிநிதி செயல்படுவர்களுக்கும் இன்றைய நாளில் பெரியதொரு லாபமும் பெரியதொரு க்ஷேமமும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால மரபுகளையும் உறவுகளையும் மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாள தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மையும் பல விதத்தில் நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவானும் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் மிகுதியாகும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட, அதாவது அயல்நாட்டு சம்பந்தப்பட்ட பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கலச பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM.
கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அஷ்டம ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பக்குவமான பேச்சுக்களை பயன்படுத்தி நிச்சயமான வரவுகளை இன்றைய நாளில் சேர்த்துக்க முடியும். அதே சமயம் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும் சன்மானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DA. முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான பலனும் முயற்சியில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. கேட்ட இடத்துல உதவி. நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இரண்டுமே இன்றைய நாளில் பக்குவமாகவே அமையும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த தொகைகள் பாக்கிகள் இன்றைய நாளில் வசூலாகும். பெண்களை பொறுத்தளவுக்கு மன உற்சாகமும் மனோ வலிமையும் மிகுதியாகும். பெரியவங்களை பொறுத்தளவுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XZ. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு பெருமையான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் பொது சேவையில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசு மற்றும் அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RN. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பீகராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் பீகராய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வைப்பது அல்லது எலுமிச்சம்பழத்தை வந்து அறுத்து நில வாசலில் வைப்பது இதனால் என்ன நன்மை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எத்தனையோ கனிகள் இருந்தால் கூட முக்கணி என்று சொல்லக்கூடிய மா பலா இந்த மாதிரி கனிகள் இருந்தால் கூட அதில் வந்து முக்கியமானதாக அதாவது தங்க கனியாக எலுமிச்சங்கனியை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தங்க கனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனி இருந்துனுவீங்களே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிணிகளை அகற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த எலுமிச்சங்கனிக்கு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்குது. எலுமிச்சங்கனியை வந்து அறுத்து செந்தூரம் என்று சொல்லக்கூடிய குங்குமத்தை பூசி வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த குங்குமம் இருக்கும் பொழுது அந்த எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் பூசி இருக்கும் பொழுது யார் ஒருவர் உங்களை வந்து எந்த மாதிரியான பார்வையில் பார்த்தாலும் அது சப்தம பார்வையாக இருந்தாலும் சரி சைடு பார்வையாக இருந்தாலும் சரி கண் திஷ்டி பார்வையாக இருந்தால் கூட அந்த திஷ்டி உங்களை பாதிக்காத வண்ணம் காத்தரலக்கூடிய அமைப்பு இந்த தங்கக்கனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனிக்கு இருந்துகிட்டு இருக்கு.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட முயற்சி பண்ணுறது உத்தமம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.